तमसा वत्स एहि गच्छावः सकष्टम् एवं करिष्यावः तमसा कथं वा गम्यते यस्याः तव प्रत्युप्तस्येव दयिते तृष्णादीर्घस्य चक्षुषः मर्मच्छेदपरैः यत्नैः आकर्षो न समाप्यते। प्रत्युप्तस्य इव दयिते तृष्णादीर्घस्य चक्षुषः अदने अन्ध श्लोकं एडुकणु आरैट् सो तृष्णादीर्घस्य चक्षुषः आकर्षः न समाप्यते मर्मच्छेदपरैः यत्नैः अपि न समाप्यते। மெயினாக வந்து சீதை ராமனை பார்த்துட்டே இருக்கா கிளம்பணும்னு சொல்கிறா, ஏன்னா நம்மளும் வந்து போய் லவகுஷாலோட அந்த துவாதச வார்ஷிக மங்கள உற்சவம் பண்ணணும், அதுக்குண்டான காரியங்கள் பாகீரதி நதிக்கரையில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறச்சு. அதுக்கு நம்ம கிளம்பலான்னு சொல்கிறச்சு ஏவம் கரிஷ்யா, சரி கிளம்பலான்னு சீதையும் ஒத்துண்டுடுறா. அப்போ தமசா அப்சர்வ்ஸ் ஹர் அண்ட் சேஸ் கதம் வா கம்யதே அப்படிங்கிறா, எப்படி உன்னால் போக முடியும், எஸ்யாக தவ உனக்கு உன்னுடைய கண்ணானது எப்படி இருக்குன்னு தவ சக்ஷுஷகான்னு எடுத்துக்கணும் ரைட்டா, அதோட அன்வயம் பண்ணிக்கணும். ஸோ பிரத்யுப்தஸ்ய இவ திருஷ்ணா தீர்கசிய சக்ஷுஷா தைதே பிரத்யுப்தஸ்ய தைதே பிரியனிடத்தில் ராமே பிரத்யுப்தஸ்ய உப்தம்னா இந்த விதைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு விதையை போட்டு நம்ம வந்து விதைக்க வைக்கிறோம் இல்லையா, இது சீடு சோடுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விதையை போட்டு புதைக்கிற மாதிரி உன்னுடைய கண்ணை நீ அப்படியே புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு யாரிடத்துல, தைதே ராமனிடத்தில் ரைட். ஸோ ராமனிடத்தில் பிரத்யுப்தஸ்ய இவ புதைத்து வைக்கப்பட்டது போல் இருக்கக்கூடிய சக்ஷுஷா உன்னுடைய பார்வை, அந்த பார்வை மேலும் எப்படி இருக்கு, என்ன விசேஷம், திருஷ்ணா தீர்கசிய திருஷ்ணா அந்த அவனை பார்க்கணுங்கிற அந்த ஆசை இருக்கு பாரு, ஆவல் சாதாரண ஆசை இல்லை, ஆசைக்கும் திருஷ்ணாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று. ஆசைனா சும்மா ஒரு ஃப்ளீட்டிங் ஃபேன்சி, திருஷ்ணாங்கிறச்சே ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஆவல், மறுபடியும் மறுபடியும் அதை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு. இதில் வரும் ஆஷாநாம நதி மனோரத ஜலா திருஷ்ணா தரங்காகுலான்னு போடுவார் வைராகிய சதகத்தில் போடுவார். ஆஷாங்கிறது ஒரு நதின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் மேலே திருப்பி திருப்பி வர்றது பாரு திருஷ்ணா தரங்காகுலா, அந்த அலைகள் மாதிரி மறுபடியும் மறுபடியும் போய் வர்றது இருக்கே அது திருஷ்ணா, அது திருப்பியும் திருப்பியும் வருது, அதுக்கு ஒரு நெவர் எண்டிங் நேச்சர் திருஷ்ணாக்கு இருக்கு, அதனால தான் திருஷ்ணா தரங்காகுலான்னு போட்டார் அவர். அந்த மாதிரி இங்க திருஷ்ணா தீர்கசிய மறுபடியும் மறுபடியும் பார்க்கணுங்கிற அந்த ஆசை இருக்கிறது இருக்கு பாரு, அதுதான் அந்த ஆவல், அந்த ஆவலுனால தீர்கசிய நீண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை சக்ஷுஷா தைதே பிரத்யுப்தஸ்ய இவ பிரியனிடத்துல அப்படியே புதைத்து வைக்கப்பட்டது போல் இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வையானது மர்மச்சேத பரைஹி யத்னைஹி அப்படியே மர்மச்சேத மனதை வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சிகள், அந்த கண் பார்வை போய் ஒரு ஆப்ஜெக்டை வந்து அடைஞ்சிருத்துனா அந்த மனசனுடைய அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மனசில் அது பிரதிபலிக்கும் இல்லையா, மனோவிருத்தி போய் அந்த ஆப்ஜெக்ட் ஆகாரமாக ஆனாதான் நமக்கு அந்த மனசில் அது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, நீ பார்த்துட்டே இருக்க ஆனால் உன் மனசு எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறோமே, மனசும் அதில் இன்வால்வ்டாக இருந்தாதான் உனக்கு வந்து அந்த பார்வையில் அந்த மனசில் அந்த ஆப்ஜெக்ட் ஆனது படப்போகிறது. அப்படி மனசோடு கலந்து இருக்கக்கூடிய உன்னுடைய சக்ஷுஷ் இருக்கிய கண்ணு அது போய் பிரியனிடத்தில் இருக்குது ராமனிடத்தில் இருக்குது. அந்த பார்வையை முதல்ல எடுக்கணும்னா இங்கே மனசுக்கும் பார்வைக்கும் உண்டான கனெக்ஷனை கட் பண்ணி ஆகணும் இல்லையா, அப்போதானே உனக்கு வந்து நீ ராமனை பார்க்க மாட்டேன் உன் மனசு வேறு இடத்துல இருக்கும் அப்போ தான் நீ போகணுங்கிற ஒரு டிசிஷனுக்கு வருவேன் ரைட். இப்போ இங்கே என்ன என்ன எஃபர்ட் எடுக்கணும், முதல்ல கண் பார்வையை திருப்பத்துக்கு எஃபர்ட் பண்ணக்கூடாது, மர்மச்சேத பரைகி எத்தனைகி அந்த மனசை வெட்டுறதுக்கு உண்டான எஃபர்ட்டை நீ பண்ணாதான் நீ கண்ணு தானாக திரும்பும் ராமனிடத்துலேருந்து வெளில போகும் இல்லையா. அப்போ மர்மச்சேத பரைகி எத்தனைகி அப்பி சக்ஷுஷா ஆகர்ஷகா ந சமாப்பியதே, அது வந்து திருப்பவே மாட்டேங்கிறதே, அது எடுக்கணும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறதான். சி சீதை கிளம்புறா அந்த பார்வையை வந்து ராமனிடத்துலேருந்து விளக்கணும்னு பார்க்குறா, ஆகர்ஷா இழுக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் அந்த இழுத்தல்லுங்கிறது வந்து இருக்கு பாரு,
மனசுனுடைய கனெக்ஷனை வெட்டுற அளவுக்கு உண்டான எஃபர்ட்ஸை போட்டாலும் ந சமாப்பியதே, அது முடியலை. அவளால் அந்த பார்வையை எடுக்கவே முடியலன்னு அர்த்தம். அது எவ்வளோ ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு பார்வை, என்ன ஒரு ஆசை, எவ்வளோ தூரம் அவர் வந்து நமக்கு துவனியில் கன்வே பண்ணுறாரு பாரு. சாதாரணமாக இருக்கு ஸ்லோகம், வாச்சியார்த்தம் என்னமோ புதைக்கப்பட்ட அந்த கண் பார்வையானதை உன்னால் வந்து மனசை வெட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளாலும் உன்னால் அந்த ஆகர்ஷகா இழுத்தலை முடிக்க முடியலை. அதாவது கண் பார்வையை எடுக்க முடியலைங்கிறது வாச்சியார்த்தம். அங்க துவனி எவ்வளவு தூரம் போகிறது, அவ ரெண்டு பேருக்குள்ள ரதி அப்படி இருக்கு, அந்த விரக தாபம்ங்கிறது அத்தனை இருக்கு. அந்த விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அண்ட் கருணம் உனக்கு மேலோங்கி தெரியறது இங்க இந்த ஸ்லோகத்துல இல்லையா. அதனாலதான் ஷி இஸ் நாட் ஏபிள் டு டேக் அவுட் ஹர் இது, அவளால் அந்த பார்வையிலிருந்து, கண் பார்வையிலிருந்து ராமன் வந்து விளக்கி தன்னுடைய கண் பார்வை இன்னொரு இடத்துல செலுத்த முடியலங்கிறத அவ்வளோ ஒரு ஆழமாக காமிக்கிறார். பிரத்யுப்தஸ்யேவ தைத்தே, அந்த பிரத்யுப்தஸ்ய இவங்கிறது உத்பிரேக்ஷா அவனுக்கு. பிரத்யுப்தஸ்ய இவ தைத்தே திருஷ்ணாதீர்கசிய சக்ஷுஷா மர்மச்சேத பரைர் யத்னைஹி ஆகர்ஷா ந சமாப்யதே. நமோ நமோ அபூர்வ புண்ணிய ஜனித, நமஸ்காரம் பண்றா மனசால ரைட். அபுண்ணிய இல்ல சாரி அபூர்வ புண்ணிய, இது அபூர்வமாக ஒரு புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த புண்ணியத்தினால ஏற்படுகிறது என்னது, ஆரியபுத்திர சரணகமலாபியாம் தர்சனம். அகல்யா அவன் நினைச்சுக்கணும் இங்க அபாம்சுலானாம் துரி கீர்த்தனியாம்பர், அந்த இவ எந்த ஒரு ஆசீத் அகல்யா தவல ஆசீத் அகல்யா தவபாத லேசைஹி அபாம்சுலானாம் துரி கீர்த்தனியாவோ ஏதோ வரும் ஞாபகம் இல்லை எனக்கு, பாதுகா சாஸ்திரத்துல போடுவார் அந்த பாதுகையினுடைய தூளி பட்டதுனால அந்த அகல்யாவுக்கு வந்து, அகல்யாவை என்னன்னு சொல்றோம், அபாம்சுலானாம் துரி கீர்த்த அக்ரகன்யா, அப்பழுக்கற்ற ஒரு ஒரு பெண்மணிகளுடைய ரத்தனமாக அவளை அகல்யாவை நம்ம நினைக்கிறோம். என்னத்தினால, அந்த ராமனுடைய சரண தூளி பட்டத்தினால ரைட். அந்த சரணத்துக்கு நமஸ்காரம். அது எப்பேற்பட்ட சரணம், அபூர்வமான புண்ணியத்தினால ஏற்படக்கூடிய அந்த சரண தர்சனம், அந்த சரணங்களுக்கு ஒரு நமஸ்காரம். இதி மூர்ச்சதி மேகாந்தரேன பூர்ணிமா சந்திரஸ்ய இல்லையா. ஓகே, மேகாந்தரேன அவர் மேகாந்தரேன பூர்ணிமா சந்திரஸ்ய தர்சனம் கியச்சிரம், எவ்வளவு காலம் கிழிச்சு மேகத்தினால மூடப்பட்ட அந்த பூர்ணச்சந்திரன் எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தரிசனம், எவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த தரிசனம் கிடைக்க போறதோ, அல்லது எவ்வளவு நாள் கழிச்சு கியச்சிரம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பூர்ணிமா சந்திரஸ்ய தர்சனம், மேகத்துக்கு நடுவுல, அதாவது மேகம்ங்கிறது இந்த இடத்துல விரகம் அப்பிரஸ்துத பிரசம்சா இல்லையா, உனக்கு வந்து மேகங்களுக்கு நடுவுல ஒரு பூர்ணிமா சந்திரனுடைய தர்சனம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதுதான் அவருடைய ஸ்டாம்ப், பவபூதியினுடைய ஒரு ஸ்டாம்ப், அவருடைய ஸ்டான்ஸ் இதுதான். சி பவபூதி வாண்டட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் டிஃப்ரெண்ட், அவாவ வந்து ஸ்ருங்காரம் அல்லது வீரம் இதுதான் வந்து ஒரு நாடகத்தினுடைய பிரதான ரசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலங்காரிகாள்லாம் சொல்றான். ஏன் ரசகங்காதரக்காரர் வரைக்கும் உனக்கு வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்ருங்காரம் அல்லது வீரம் இது ரெண்டு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றச்சு இவர் என்ன பண்ணார்னா, பீபத்ச பிரதானமா வந்து ஒரு நாடகத்தை போட்டார் மாலதி மாதவம், பீபத்ச ரசத்தை வச்சுண்டு, ஆமா வெறும் ஸ்மசானம் இது பிசாசு எலும்பு கூட இப்படியே இருக்கும் உங்க,
அல்லது சாந்தரசம்னு அதை சொல்லிக்கலாம். வேணும்னா இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு வரக்கூடியதுன்னு சொல்லிக்கலாம். அது மாலதி மாதவம். மகாவீர சரித்தம் எடுக்கிறச்சு வீர ரசம் ரௌத்ர ரசம் இது ரெண்டு தான் இருக்கும் அங்கே. அதில் பரசுராமரை சொல்கிறச்சே பலவிதமான ரசங்கள் அவர் வந்து ஆலம்பனமாக இருக்காருன்னு சொல்லி அவரை வந்து தீரோதாத்தன், தீர லலிதன், தீர உத்தத்தன், எல்லா விதமான நாயக்கனாகவும் பரசுராமர் இருக்காருன்னு. இந்த மாதிரி யுனிக் ஃபீச்சர்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு பவபூதி தான். இங்கே பார்த்தா ஏகோரச கருணையவன் விட்டார். நீ என்ன ஆனாலும் ரசத்தை சொல்லிக்கோ, ஏன் எல்லாமே வந்து முடியறது அந்த கருண ரசத்தில் தான் முடியறது. சோகத்தை அனுபவிச்சவனால தான் ஹீ கேன் அப்ரிஷியேட் தி குட் திங்ஸ் இன் லைஃப்பா. நீ உலகத்தில் வந்து எல்லா விதமான நல்லதையே நம்ம வந்து ரசிச்சுட்டே வந்திருக்கோம், சோகத்தை நம்ம லைஃப்பில் பார்த்ததே கிடையாதுன்னா நம்மளால் நல்லதை அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது. ஒரு விரகத்தை அனுபவிச்சாதான் அந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வசத்தின்னு நம்ம வந்து பொக்கிஷமாக நினைப்போம் அதை. அல்லது இதனால் நமக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இதை தாண்டி ஆத்மஸ்வரூபத்துக்காக நம்ம போயாகணுங்கிறதுக்கு அந்த ஆத்ம விசாரத்தில் நுழையிறதே ஒரு சோகத்தை பார்த்தா தான். எக்ஸாம்பிள் நம்ம புத்தன் தானே. உங்களுக்கு என்னத்துக்காக அவர் ஆத்ம விசாரத்தில் இறங்கினார்? ஏன்னா ஒரு ஒரு துக்கத்தை பார்த்தார், அதனால அவர் இறங்கினார், ரைட்? இந்த மாதிரி லைஃப்பில் வந்து கருணம்ங்கிறது தான் ஒரே ரசம். ஏகோரச கருணையேவ நிமித்த பேதாது பின்ன பின்னஹா பிருதக் பிருதக் இவ விவர்த்தானு ஸ்ரயதே. விவர்த்தம்னா பலவிதமான மாறுதல்களை அடைகிறது. எது? கருணரசம் தான். ஷோகஹா ஸ்லோகத்வமாகதா. யாருமே வந்து உனக்கு ரதிகி ஸ்லோகத்வமாகத்தகான்னு சொல்லலை. ஆதிகவியான வால்மீகியே எப்படி பண்ணார், அதாவது காவியஸ்யாத்மா சயவார்த்தா ததாச்ச ஆதிகவே புரா. வால்மீகிக்கியே ஆதிகவின்னு பேரு. ஏன்னா அவருடைய ஷோகா ஸ்லோகத்துவம் ஆகதா. கிரௌச்ச துவந்த வியோகோத்தகா ஷோகா ஸ்லோகத்துவம் ஆகதா. ரதி ஸ்லோகத்துவம் ஆகதான்னு சொல்லலை அந்த இடத்துல. அதனால ஏகோரச கருணையேவ. இந்த உலகத்துல ஒரே ஒரு ரசம் தான் இருக்கு, கருணம். அதுதான் நிமித்த பேதாது. ஒவ்வொரு நிமித்தத்தை வச்சுட்டு பல விதமாக மாறுதல்களை அடைகிறது, ரைட்? இந்த இந்த ஒரு நிமித்தம் நாயகனும் நாயிக்காவும் சேர்ந்து இருக்கிறச்சே தே கேன் அப்ரிஷியேட் தட் ரதி மச் மோர். அதனால ஒரு ஷிங்காரம்ங்கிறது ஏற்படுறது. இந்த விரகம் ஏற்பட்டு போறதோங்கிறதுனால அவ சேர்ந்து இருக்கிற சமயத்தை ரொம்ப அழகா வந்து ரசிக்கிறாள். ஆகையினால அந்த ரதி அங்க இருக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய ரதி நமக்கு வந்து ரொம்ப இன்னும் வசத்தியா இருக்கிறது என்னத்தினாலன்னா, இந்த மூணாவது ஆக்ட் படிச்சுட்டு திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை படிக்கணும். இந்த மூணாவது ஆக்டில் ராமனும் சீதையும் பிரிஞ்சு இருக்கிற ஃபுல் எபிசோடை படிச்சுட்டு அவள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி அவள் அனுபவிக்கிற அந்த கருணம் இருக்கே, அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய ஸ்ருங்காரம் இன்னும் வசதியாக இருக்கும். கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாத்துங்கிறது இன்னும் பொலிவாக இருக்கும் நமக்கு. அடாடா அவள் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறா பற்றியோ இல்லையோ அப்படின்னு. ராமனும் சீதையினாலையுமே அந்த கிமப்பி கிமப்பி மந்தத்தை எப்படி ஏன் அவளால் அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா, ராவணனோட ராவணன்ட்ட சீதை இருந்தப்போ பிரிஞ்சு இருந்த அந்த விரகத்தினால தேர் ஏபிள் டு அப்ரிஷியேட் தட் மோர். நாஸ்டால்ஜியா இஸ் ஆல்வேஸ் மச் மோர் தென் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ப்ரெசன்ட். எப்படி இருந்தோம் நம்ம அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரசிச்சு அதை சொல்றச்சு அதுக்கு எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தி. அன்னைக்கு கூட நம்ம அவ்வளவு தூரம் வென் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தோஸ் திங்ஸ் வி வுட் நாட் ஹவ் அப்ரிஷியேட்டட் இட் ஆஸ் மச் இல்லையா? ஏன்னா அந்த விரகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போய் பார்க்கறச்சு அது ரொம்ப வசதியா இருக்கும். அதனால ஏகோரச கருணையேவ நிமித்த பேதாது. ஒவ்வொரு நிமித்தங்கள் இருக்கிறச்சே பின்ன பின்னகா பலவிதமாக பிருதக் பிருதக்கு வேறுபட்டதாக இவ விவர்த்தான ஆசிரியத்தே ஒரு மாறுதல்களை அடைகிறது. எது போல உபமாலங்காரம் வைக்கிறாருங்க, ஆவர்த்த புத் புத தரங்க மயானு விகாரானு. ஆவர்த்தம் சுழல், புத் புதம் பபிள்ஸ், தரங்கம் அலைகள். இது போல இருக்கக்கூடிய விகாரங்கள் மாறுதல்களை எது அடையிறது? த அம்பகா ஜலமானது அடைகிறது. ஆனால் கடைசியில் நமக்கு என்ன தோன்றது? தத் சமக்ரம், அவை எல்லாமே அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? சலிலமே வத்துத்தது, எல்லாமே ஜலம் தானே. ஒத்துக்கிறோம் கடைசியில் எங்கு எப்பட்ட ஸ்லோகம் பாரு. இதை ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு நீ வந்து அத்வைத சித்தாந்தத்தையே உட்காந்து நீ இறக்கிடலாம். அது இல்லை, அந்த ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் பலதாக தோன்றது நமக்கு.
விவர்த்தம்லாம் இருக்கும் அபிவர்த்த அப்போ. ஆமா விவர்த்தம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறதே உனக்கு அந்த விவர்த்தவாதத்தை தானே உனக்கு சொல்றது. பரிணாமவாதம் விவர்த்தவாதம்னு ரெண்டு சொல்றோமோ இல்லையோ இல்லையா? ஹீ இஸ் ஒன்லி அந்த அந்த அத்வைத வேதாந்தத்தை ஒரு கிரக்ஸ் மாதிரி எப்படி இங்க நமக்கு கொடுத்துட்டாரு இல்ல? ஏன்னா அந்த ரொம்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிகிள் படிச்சேன் நம்ம கொச்சி மகாராஜா, அவர் வந்து இந்த உத்தராமச்சரிதம் வந்து கருணரசம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இல்ல இது விப்ரலம்ப சிங்காரம் தான் சொல்லிட்டு ஃபுல்லா அதுக்கு வந்து அவ என்னெல்லாம் கருணரசத்துக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துருக்காளோ அதெல்லாம் வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி இவரும் ப்ரூஃப் கொடுத்து அந்த ஒரு ஆர்டிகிள் தான் படிச்சேன் இவர் சொல்லியிருக்காருன்னு. கொச்சி மகாராஜா விப்ரலம்ப சிருங்காரம்னு சொல்லியிருக்கார். ஏன்னா உனக்கு வந்து விப்ரலம்ப சிருங்காரத்துக்கும் கருணத்துக்கும் ஒரே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த பிரிவு பர்மனண்ட்டு கருணத்தில். இப்போ ஸ்லைட்டுன்னு சொல்ல முடியாது, பல விதத்தில் விப்ரலம்ப சிருங்காரம்ங்கிறச்சியும் உனக்கு விரகம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? விரகத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தெர் இஸ் அ ஹோப், சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும் அங்கே. கருணத்தில் உனக்கு அந்த ஹோப் இருக்காது. இங்கே அவளுக்கு ஹோப் கிடையாது இல்லையோ? சரி, ரெண்டு விதமாகவும் ஆர்கியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம சகிருதையால இருந்துட்டு அதை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஆஸ் அ ஹோல் இந்த ட்ராமாவை எடுத்து பார்க்கறச்சே எந்த ஒரு ட்ராமாவுமே நமக்கு வந்து இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியாக இருக்காது. இட் இஸ் நெவர் எ ட்ராஜடி இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ். அதாவது இப்போ ரெண்டு பேரும் செத்து போயிடுறா, இல்லை நாயகன் செத்து போயிடுறா, நாயிகா மாத்திரம் தனியாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான ட்ராஜடி நம்ம சம்ஸ்கிருத ட்ராமாவில் கிடையவே கிடையாது. எல்லாம் ஹாப்பி என்டிங் தான், எல்லாம் சேர்ந்துருவா கடைசியில். ஆனால் நம்மளை வந்து 7 ஆக்டுக்கு அழ வச்சுருவா. அந்த விதத்தில் தான் அது ட்ராஜடி இல்லையா? ஸோ கருணம், இட் கேன் பி ஆர்கியூட் தட் இட் இஸ் ஒன்லி விப்ரலம்ப சிருங்காரம். பட் ஐ ஃபீல் அந்த ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா தெர் இஸ் நோ ஹோப் ஃபார் போத் ஆஃப் தெம். நீ இந்த என்டையர் இதில் பார்த்தேன்னா இப்போ மேக சந்தேஷத்துக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். மேக சந்தேஷத்தை பொறுத்தவரையில் ஒரு அவதி இருக்குது, ஒரு ஏக வருஷ அவதி பர்யந்தம் அவள் வந்து பிரிஞ்சு இருக்கணுங்கிறது இருக்குது, ஆகையினால விப்ரலம்ப சிருங்காரம். ஸோ அந்த அதுக்குண்டான விஷயத்தில் அவள் நாஸ்டால்ஜியாக என்னென்னலாம் அனுபவிச்சோங்கிறத அந்த யக்ஷனும் யக்ஷியும் சொல்லிக்கிறா பேசிக்கிறா, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கிற ஒரு ஹோப் இருக்குது. வெரஸ் இங்கே ராமன் வந்து சீத்தையை பேனிஷ் பண்ணப்போ அவர் வந்து இல்லை நான் இனிமே அவளை பார்க்க மாட்டேன், ஏன்னா அந்த க்ரவ்யாத்பிகி சொல்கிறார் இல்லையோ அவளுக்கு என்னாச்சு, ஐ என்ன யசக்கலு ஐ கடோர யசக்கரு தே பிரியம், அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்கறச்சு க்ரவ்யாத்பிகி சொல்றாரு என்னமோ அது அவன் நாசம் அடைஞ்சிருப்போ அப்படின்பா. நியதம் வியுக்தா இல்லையா? விலுப்தா க்ரவ்யாத்பிகி அங்கலதிகா நியதம் விலுப்தா அப்படிங்கிறார். அப்போ டெஃபினட்டா அவன் நாசம் அடைஞ்சிருப்போ அப்படின்னு ராமன் சொல்றச்சு உனக்கு வந்து அங்க ஹோப்பே கிடையாது, வா ரெண்டு பேரும் திருப்பி சேர்ந்துருவாங்க. அதுதான் வந்து சாகித்யத்தினுடைய அனாலிசிஸே, இட் லீட்ஸ் டு அனாலிசிஸ் ஈவன் டுடே. என்னன்னா ஒவ்வொருத்தருனுடைய கண்ணோட்டம் வேறையா இருக்கலாம். இந்த ஆங்கிள்லேருந்து அதை பார்க்கறச்சு இது கருணம்னு சொல்கிறான். எனக்கு வந்து எப்பவுமே நான் ஏகோரச கருணம் ஏவான்னு இவரோடத தான் நான் வந்து வேதவாக்கம் எழுதுவேன் பாபூதீதை. அப்படி இருக்கிறச்சே ஹோப்பே இல்லை அவளுக்கு, அவள் ரெண்டு பேருக்கும் பின்னாடி அப்புறம் சேர்ந்துடுறாங்கிறது பிகாஸ் சம்ஸ்கிருத ட்ராமாவில் மங்களமாக தான் முடிக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம், அந்த ரூல் படி அவர் போகிறதுனால அவர் பண்ணுறார், வேற ஒன்றும் இல்லை. அந்த ரூலை அவரால் மீற முடியல, பல ரூல்ஸ் அவர் மீறுறார், ஆனால் இந்த ஒரு ரூல் அவரால் மீற முடியல, அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு விட்றார், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏகோரச கருண ஏவ நிமித்த வேதாது பின்னகா தர்பணத்துல ஒரு லைன் இருக்கு, இப்போதான் பாக்குறேன், அஸ்ய கருண விப்ரலம்பாத் பேதமாகன்னு ஏதோ ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கேன். சோ இது எங்கேயோ இருக்கு போல் இருக்கு இந்த விசாரம் சொல்லு. எனக்கு ஆனா ஸ்லோகம் நான் படிச்சது இல்ல, வெறும் ஐம் ஜஸ்ட் ரீடிங் இட். ஸ்லோகஸ்தாயிதயா பின்னோ விப்ரலம்பாதயம் ரசஹ விப்ரலம்பே ரதி ஸ்தாயி புனசம்போக ஹேதுக. சி புனசம்போக திருப்பி சொல்றேன் போட்டு புனசம்போக ஹேதுகான் இருக்கு, ரதி ஸ்தாயி பாவகா புனசம்போக ஹேதுகா, மறுபடியும் சேரக்கூடிய ஒரு ஹோப் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து உனக்கு ரதி ஸ்தாயி பாவமா ஆயிடுறது.
ரைட்டா, இந்த இடத்துல வந்து உனக்கு ரெண்டு பேரும் சேருவாங்கிற ஹோப்பே கிடையாது, அதனால ரத்தி ஸ்தாயி பாவமாக இருக்க முடியாது. சரி, உனக்கு வியபிச்சாரி பாவங்கள் எல்லாம் பார்க்கறச்சே வேணா உனக்கு ரெண்டுத்துக்கும் பொருந்தி இருக்கலாம், கருணத்துக்கும் இருக்கலாம், விபரலம்பசங்காரத்துக்கும் இருக்கலாம். ஆனா அந்த சோகம் ஸ்தாயி பாவமா ஆகிறதா, ரத்தி ஸ்தாயி பாவமா ஆகிறதா, எனக்கு வேணா எனக்கு அது விபரலம்பமா இருக்கலாம். ஒரு சி, இஃப் யூ லுக் அட் இட் ஆஸ் எ ரீடர் அண்ட் ஆஸ் எ ரீடர் ஐ ஹவ் ரெட் தி என்டையர் செவன் ஆக்ட்ஸ். அப்படி இருக்கிறச்சே ரெண்டு பேரும் பின்னாடி சேர்ந்துட்டா, அப்போ எனக்கு மனசுல வந்து அவ ரெண்டு பேரும் சேர போறாங்கிற ஹோப் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆ, சேர்ந்துருவா, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஐ எம் அ ரீடர் ஃபார் தி என்த் டைம். உத்தரராம சரித்திரத்தை பொறுத்தவரை ஆஸ் எ ரீடர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹூ டசன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் அ சீசன்ட் சான்ஸ்கிரிட் ட்ராமா ரீடர், உனக்கு என்ன தோணும், கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேருவா அப்படிங்கிற தீர்மானத்தோட தான் நீ ஒரு புஸ்தகத்தை படிப்பேன். ஏன்னா சம்ஸ்கிருத ட்ராமாவில் அது ஒரு ரூல் அப்படின்னு உனக்கு தெரியுமா இருக்கும். இப்போது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வெறும் இப்போ சிபிஎஸ்சியில் 12 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டும் அவளுக்கு வந்து எந்த விதமான ஒரு காவியத்தினுடைய ஒரு எக்ஸ்போஷரே இல்லை, அவளுக்கு நேராக உத்தரராம சரித்திரம் ஆரம்பிக்கிறேன், நான் ட்ராமாவே என்ன எப்படி ஏது முடிவே நான் சொல்லலை வச்சுக்கோ, ஓ இது ட்ராஜடியான்னு கேட்பா, படிச்சுட்டே போவோம். அப்போ அவளுக்கு என்ன மனசில் தோணும், இது ட்ராஜடின்னு தோணும். அப்போ சோகம் தான் இருக்கும், ஐயோ ரெண்டு பேரும் சேரவே போகிறது இல்லையே, ஹொப்பே இல்லாத மாதிரினா பேசிகிட்டு இருக்கான் அப்படிதானே தோணும். அப்போ இஃப் இட் இஸ் அ சீசன்ட் ரீடர் அண்ட் அவ வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதுவும் தெரியும் அப்படின்னா உனக்கு மூணாவது ஆக்ட் வந்து விபரலம்பசங்காரம்னு சொல்லலாம், ரத்தி ஸ்தாயி பாவம் சொல்லலாம், அங்க அது டிஃபரன்ஸ் வருது இல்லையா. ஆனால் ரெண்டு பேர்னுடைய விவகாரத்தை பார்க்கறச்சு ஹோப் இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டே வரான். நீ பார்த்த என்ன இல்லையா, சீதைக்கு வேணா விபரலம்பசங்காரம் அங்க, மேபி நான் அவனோட சேர்ந்துடலாம், ஏன்னா அங்கே வந்து ஸ்பர்ஷம் இருக்கு, அங்கே அவ வந்து தொடரா. ராமன் வந்தா ராமனுக்கு வேணா சீதையினுடைய ஸ்பர்ஷத்தை அனுபவிச்சாலும் ராமனுக்கு வந்து அவ இல்லைங்கிற பிரதீதி தான் அங்க இல்லையா, அவருக்கு வந்து அது விபிரலம்ப சுங்காரம். ஓ சி, அந்த இடத்துல ஒரு க்ஷணம் சீதையினுடைய ஸ்பர்ஷத்தை அனுபவிச்சுட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு விரகம் ஏற்படுறது, அதனால அங்க விபிரலம்ப சுங்காரமா இருக்கலாம் தெரியல எனக்கு. ரைட், ராமனுக்கு என்னதான் இருந்தாலும் ஹோப்பு கிடையாது தான், அவருக்கு மனசுல சோகம்தான். அதனால தி ஆக்டர்ஸை பொறுத்த வரையில் இட் இஸ் விபிரலம்பசங்கார். ஆஸ் எ ரீடர் அண்ட் ஆஸ் எ ரீடர் ஹூ நோஸ் தட் தே போத் ஆர் கோயிங் டு ஜாயின் டுகெதர், எனக்கு வந்து மனசுல ரத்தி ஸ்தாயி பாவம், அந்த ரத்தியினால ஏற்படக்கூடிய, சாரி நான் தப்பா சொன்னேன், ராமனுக்கு அங்க கருணரசம் சோக ஸ்தாயி பாவம், ஸோ கருணரசம், எனக்கு ரத்தி ஸ்தாயி பாவம், என்ன எனக்கு தெரியும் அவ ரெண்டு பேரும் சேர போறான்னு, அதனால எனக்கு வந்து விபிரலம்பசங்காரம்னு தோன்றது இருக்கலாம், தப்பு இல்லை. ஆ, மொத்தம் என்னன்னு கன்க்ளூஷன் சொல்லல, ரெண்டு பக்கத்தும் பேசி முடிச்சுட்டேன். போ, இதுக்கு தான் என்னெல்லாம் பட்டிமன்றத்துக்கே கூப்பிட முடியாது. ஏகோரச கருணையேவ நிமித்த பேதாது பின்னஹா பிருதக் பிருதகிவ ஆசிரியத்தை விவர்த்தானு ஆவர்த்த புத்புத தரங்கமயான் விகாரானு அம்போ யதா சலிலமேவ து தத் சமக்கர் இல்லையா. ஏன்னா அந்த எனக்கு பாயிண்ட் என்னன்னா, ஆனந்தவர்தனா இருக்கட்டும் காளிதாசனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே சொல்றது வந்து ஷோகா ஸ்லோகத்துவமாகத்தகான் தான் சொல்றான். காளிதாசனும் சொல்றான், தாம் அபியகச்சத் ருதிதானுகாரி கவிஹி குஷேத்ம தாமபியகச்சத் ருதிதானுகா தாமபியகச்சத் ருதிதானுகாரி கவி குஷேத்ம ஆஹரணாய யாத்தஹ நிஷாத வித்தாண்டஜ தர்ஷனோத்தஹ ஸ்லோகத்வம் ஆபத்யதே யஸ்ய ஸ்லோகஹ. நிஷாத வித்த அந்த வேடுவன்னால அடிச்சு அந்த அண்டஜ அந்த வேடுவன்னால அடிச்சு கொல்லப்பட்ட அந்த பேர்டு பறவை, அதனால ஏற்பட்ட தர்ஷன உத்தகா, அது அப்ப அந்த சீனை பார்த்த உடனே மனசுல சோகம் ஏற்பட்டது யாருக்கு, வால்மீகிக்கு. எஸ்ய சோகா, அந்த சோகமானது ஸ்லோகத்துவம் ஆபத்தியதே, காளிதாசனோட வாக்கியம். அதே ஆனந்தவர்தனன் சொல்றது க்ரௌஞ்ச துவந்த வியோகோத்தகா சோக ஸ்லோகத்துவம் ஆகதா. அப்போ உனக்கு கருணரசம் தானே சோக ஸ்தாயி பாவம் இல்லையா. சார், ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயம் இது. யூ கேன் அஃப்கோர்ஸ் ஆர்கியூ ஆஸ் அ சஹிருதயா, யூ கேன் சே இட் இஸ் விபிரலம்பசங்காரம்.
பிகாஸ் யூ ஹாவ் த நாலெட்ஜ் தட் தே போத் ஆர் கோயிங் டு இல்லையா. அங்கதான் உனக்கு வந்து அலங்கார சாஸ்திரால பொறுத்த வரையில் நாயகனுக்கும் நாயிகாவுக்கும் இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம் ஒண்ணு, சகிருதையன் பார்த்து அனுபவிக்க கூடிய அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம்ங்கிறது ஒண்ணு, வேறுபட்டது. ஸோ ரசமாக பரிமளிக்கிறது சகிருதையன் இடத்துல இருக்கிறது தான். ஆகையினால கொச்சி மகாராஜா சொல்ற விப்ரலம்ப சிருங்காரம் ஒட்டி வரும். ஏன்னா சகிருதயனுக்கு தான் வந்து ரச போஷகம், நாயகனுடைய அனுபவிக்கிற அந்த ரச ஸ்தாயி பாவத்திலிருந்து வரக்கூடியது ரசம் கிடையாது இல்லையா. அவர் சொல்றது தான் ரைட்டு, நான் அவரோடது வந்து தப்பு சொல்லவே முடியாது. சி, நாயகனுக்கும் நாயிகாவுக்கும் ஸ்தாயி பாவம் சோகம், வேற நமக்குள்ள இருக்கிற ஸ்தாயி பாவம் தான் ரசமாக பரிமளிக்கிறது. ஏன்னா நம்ம தான் விபாவத்தை பார்க்கறோம், அனுபவத்தை ரசிக்கிறோம், ஸ்தாயி பாவம் அபியபிச்சாரி பாவத்தையும் பார்க்கறோம். அதிலிருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம் தான் ரசமாக பரிமளிக்கிறச்சு. நமக்குள்ள இருக்கிறது ரதி, என்ன சேர போறான்னு தெரியும் நமக்கு, அது பரிமளிக்கிறச்சு. விபரலம்ப சிருங்காரமா தான் வர முடியும், கருணமா வர முடியாது. என்ன பண்றது, மனசுல ரத்திங்கிறத அனுபவிக்கவே இல்லை ஒருத்தர், வச்சுக்கோ ஏன் எனக்கு இந்த ரொமான்ஸே பிடிக்காதுமான்னு சொல்றவா என்ன பண்ண முடியும். இதை பார்த்து பீபத்சமா தான் அவளுக்கு தோணும், என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கான் வா. சகிருத என்னங்கிறது அங்கதான்மா, யூ ஹாவ் டு பி இன் த சேம் வேவ் ஃப்ரீக்வன்சி, வேவ் லெங்க் ஆஃப் தி ஆத்தர் ஆர் த போயட் ஆர் த இவ நடிகர்கள். புழிய புழிய சிவாஜி வந்து கைவீசி அம்மா கைவீசின்னு அழறிச்சு சிரிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது, என்ன பண்றது. அதுல இருந்து எனக்கு கருணம் வரலன்னு ஒருத்தன் சொன்னான்னா சரி உனக்கு இல்ல இது உற்பத்தியதே அஸ்தி மம கோபி சமான தர்மா காலோஹ்யம் நிரவதிஹி விபுலாச்ச பிருத்திவி அப்படின்னு கன்க்ளூட் பண்ண வேண்டிதான். ராமஹா ஐ விமான ராஜா, இதுல உபமா அலங்காரம் சொல்லிட்டேனும் இறங்கினர். அப்போ அந்த விமானத்தை கூப்பிடுறார், சர்வே உத்திஷ்டந்தி என்னன்னு, அவனிஹி அமரசிந்துஹு அஸ்மத்விதாபிஹி சார்தம், எங்களை போல இருக்கிறவர்களுடன் கூட, அதாவது தமசா அண்ட் வாசந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து, சோ என்ன போல இருக்கிறவாளோட கூட யாரு, அவனிஹி இந்த பிருத்திவி, அமர சிந்துஹு இது கங்கை இல்லையா, அஸ்மத்விதாபிஹி சார்தம் அவனிஹி அமர சிந்துஹு கங்கை சச்ச குலபதிஹி, குலபதிங்கிறச்சே வசிஷ்டர் இல்ல, சச்ச குலபதிஹிங்கிறது வால்மீகிய சொல்றாரு இந்த இடத்துல, வசிஷ்டர் இல்ல. சந்தசாம் யஹா புரோக்தா சச்ச குலபதிஹி, யஹா எவர் சந்தசாம் பிரயோக்தா, சந்தச உபயோகிச்சு ஸ்லோகமாக முதல்ல சொன்ன அந்த வால்மீகி, அதுதான் அங்க சந்தசாம் பிரயோக்தாங்கிற, அதை உபயோகித்தவர், வேதத்துல உபயோகிச்ச சந்தஸிலிருந்து பின்னமான ஒரு சந்தசை உபயோகித்தவர் அவர் தான், ரைட். அப்போ யஹா சந்தசாம் பிரயோக்தா, யாரோ அந்த சகாச்ச குலபதிஹி வால்மீகிஹி, குலபதிஹிங்கிறச்சு 100 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவான்னு அர்த்தம், பல பேருனுடைய வந்து ஒரு எந்த யாருடைய ஆசிரமத்தில் இருக்காளோ அவரை பற்றி சொல்கிறது. ஸோ அவரை தான் குலபத்தின்னு விட்டு, இட் இஸ் லைக் அ இது பொசிஷன். ஸோ சச்ச முனிஹி குலபதிஹி, அடுத்தது சச்ச முனிஹி அனுயாத அருந்ததீகா வசிஷ்டா, இங்கே வசிஷ்டரை சொல்கிறேன், வசிஷ்டர் அனுயாத பின்தொடரப்பட்ட அருந்ததீகா, அருந்ததியுடன் கூடினவரான யாரு, முனிஹி முனிவர் வசிஷ்டர், துவயி உன்னிடத்தில்
பத்ரம் பூயசே மங்களாய பவது, பத்ரம் விதரது, உனக்கு பத்ரத்தை உண்டாக்கட்டும், பூயசே மங்களாய ஏராளமான மங்களத்திற்காக துவயி உன்னிடத்தில் பத்ரம் நல்லதை விதரது கொடுக்கட்டும், இவா எல்லாரும் உனக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு தமசா சீதைக்கு சொல்ல வாசந்தி ராமனுக்கு சொல்றா. ஏன்னா இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் பின்னாடி அவளை வந்து ஒன்று சேர்க்க போறான், கங்கை பூமாதேவி வசிஷ்டர் வால்மீகி, நாலு பேருனுடைய ஒரு எஃபர்ட்ஸ் இல்லாத ராமனும் சீத்தையும் சேர முடியாது பின்னாடி, ரைட்டா? இது வந்து ஆஸ் அன் இண்டிகேஷன், செவன்த் ஆக்டில் என்ன நடக்க போறதோ அதனுடைய இண்டிகேஷன் மாதிரி இங்கே இருக்கு உனக்கு. இவா நாலு பேரும் சேர்ந்து ராமனுக்கும் சீத்தைக்கும் மங்களத்தை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டும், இது நிஷ்கிராந்தாக சர்வே. ஏன்னா ஒரு ஆக்ட் முடியறிச்சு ஸ்டேஜில் இருக்கிறவ அத்தனை பேரும் போயிடணும், அவளே இருந்துட்டு இருந்தானே, இட் இஸ் வித்இன் அன் ஆக்ட்னு அர்த்தம், ரைட்டா? யாராவது ஒரு கேரக்டர் மீதம் இருந்து நடந்துட்டு இருக்குன்னா அது வந்து இன்னொரு ஆக்டா ஆகாது. ஸோ சீன் எதர் மாறணும், எல்லாருமே வந்து வெளியில போயிடணும். ஸோ இது சர்வே நிஷ்கராந்தாக, இது சாயா நாம திருத்தியோ அங்கா. சாயாங்கிறது என்னத்தினால, ஏன்னா ஒரு நிழலை போல சீத்தை வந்து அப்படியே பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருந்தான். ஒன்று, நிழல் வந்து உண்மை இல்லை, ஸோ உண்மையா சீத்தைய பார்க்கல ராமன், சீதை இருந்தா மாதிரி அவர் அனுபவம் பண்ணார், அதனால சாயா. அல்லது ராமனுடைய மனநிலையை நினைச்சு நினைச்சு, ஏன்னா அவருக்கு வந்து கில்ட்டும் சேர்ந்துருக்கு, சீத்தையை விட்டு பிரிஞ்சும் இருக்கிறதுனால அவருடைய மனநிலை ரொம்பவும் ஒரு பலவீனமா இருக்கிறதுனால அவர் பின்னாடி ஒரு நிழல் போல பல பேர் இங்க தொடர்ந்து வரணும். சீதை, வாசந்தி, தமசா, மூணு பேருமே, அண்டு கங்கை இல்லையா, இப்போ இந்த சீதளமான கோதாவரி, நாட் கங்கை, கோதாவரியும் வந்து நல்ல ஒரு சீதளமான ஒரு காற்று அனுப்பணும், சாயா இவா அவன் பிரிந்து போகணும், ஏன்னா ராமனுடைய மனோநிலை வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனுடைய நிலைமையை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தா ஒரு நிழல் போல், அதனால இந்த அங்கத்துக்கு சாயான்னு பேர். எதுல துளசி ராமன் கண்டிப்பா வால்மீகி ராமாயணம், இது வந்து எது துளசி ஆர் கம்பர் ஆர் சம்திங், கம்பன்ல துளசிதாசா இருக்கலாம், சாயா சீதான் இருக்கா இல்ல? பட் இப்ப எனக்கு ஒண்ணு புரியல, ராவணன் வந்து சீதை வந்து தன்னுடைய சாயாவை உற்பத்தி பண்ணி ராவணனோட அமுச்சுட்டாளா? அதுதான் எனக்கு புரியல, ஹவு டஸ் தட் ஒர்க்? இட்ஸ் அ லெஜெண்ட்னு போட்டிருக்கா இன் சம் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ராமாயணா, மாயா சீதா ஆர் சாயா சீதா வாஸ் அப்டக்டட் பை ராவணா, அதுக்கப்புறம் அக்னி பரீட்சை மோது அவ திருப்பி வந்தா, ஒரிஜினல் சீதா திருப்பி வந்தா. ஆனால் பல இதில் வந்து பார்த்தோம்னா, ஒரிஜினல் மகாபாரதம், விஷ்ணு புராணமாக இருக்கட்டும், ஹரிவம்ச புராணமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து இந்த அக்னி பரீட்சைங்கிறதே கிடையாது, அக்னி பரீட்சையே இல்லாத சொல்லியிருக்கா அதில். சி, மாயா சீத்தையை ஒத்துக்கணும்னா அப்போ அடுத்த இது கிடையவே கிடையாது. ஓ, அந்த மாயா சீத்தை ராம்சரித் மனசில் இருக்குன்னு போட்டிருக்கு, அத்புத ராமாயணத்துலலாம் அந்த இது இருக்கு, அத்புத ராமாயணம்ங்கிறது ஒரியா இருக்கு. அதான் சொன்னேன், பல வித டெக்ஸ்ட் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையோ, வால்மீகி ராமாயணத்திலேருந்து பல விதமான இது வந்திருக்கு, அதில் உனக்கு ஏதாவது ஒன்றுத்துல அவ தே ஹாவ் டு அடாப்ட் சர்டன் திங்ஸ் ஃபார் சர்டன் டு சர்வ் சர்டன் பர்பஸஸ் இல்லையா, அதுக்காக அந்த சாயா சீத்தைன்னு இது பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கே இல்லை? ஏன்னா நிஜமாவே சீத்தைய வந்து தூக்கிண்டு போகல அப்படின்னு சொன்னான்.